ஹலோ எவ்ரி ஒன், ஐம் ராஜ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்ற இந்த டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டாபிக் வந்து வாட்டர் மூவ்மெண்ட்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக பிளான்ட்டில் எப்படி வந்து வாட்டர் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அண்ட் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்ற இந்த டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வாட்டர் எடுத்துக்கலாம். ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாட்டரில் கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். ஸோ இதை வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டைம் வந்து இதை நம்ம படிச்சிட்டோம், ஓகேவா? வாட்டரில் வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், அந்த மூவ்மெண்ட்டு கைனெட்டிக் எனர்ஜி வந்து ஹெல்ப் பண்ணுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து நிறைய டைம் வந்து படிச்சிருப்போம். அப்போ வாட்டர் அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு கிளாஸ் அண்ட் இது ஒரு கிளாஸ். இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம் அண்ட் இந்த கிளாஸ் வந்து பின்னு வச்சுக்கலாம். அண்ட் இந்த கிளாஸ் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து வாட்டரை வந்து ஊற்றிட்டோம். அண்ட் இந்த கிளாஸில் வந்து பாதி தான் வந்து வாட்டர் ஊற்றிருக்கோம். இப்போது இந்த ரெண்டு கிளாஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எந்த கிளாஸில் வந்து கைனெட்டிக் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்? லைட்டாக வந்து கெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஏ அப்படின்னு சொன்னிங்கன்னா அதான் வந்து கரெக்டான ஒரு ஆன்சராக இருக்கும். ஏன்னா வாட்டரை வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வாட்டர் மாலிகுலும் அதிகமாக இருக்கும் அண்ட் கைனெட்டிக் எனர்ஜியும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வாட்டர் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வாட்டர் மாலிகுலும் குறைவாக இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜியும் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாட்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கைனெட்டிக் எனர்ஜியும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம ஃபிசிக்ஸில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்து ஒரு கெப்பாசிட்டி, இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒர்க்கை வந்து யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அடிக்கடி வந்து கேள்விப்பட்டிருப்போம், ஏ உனக்கு அந்த அளவுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்குது அந்த ஒர்க்கை பண்ணுற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து பொட்டன்ஷியல் அப்படின்றது நத்திங் பட் ஒரு ஒர்க்கை பண்ணுற அளவுக்கு உனக்கு வந்து எனர்ஜி இருக்கா, கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம், ஓகேவா? அப்போ பொட்டன்ஷியல் அப்படின்னாலே வந்து எந்த அளவுக்கு வந்து எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னா வாட்டரில் வந்து எந்த அளவுக்கு வந்து எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ என்ன கைனெட்டிக் எனர்ஜி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போது வாட்டர் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கைனெட்டிக் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுக்கான பொட்டன்ஷியலும் வந்து அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டர் அதிகமாக இருந்ததுனா கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக இருந்தாலே அந்த இடத்துல வந்து பொட்டன்ஷியலும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு கெப்பாசிட்டி அப்படின்னா எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம், கரெக்டுங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து வாட்டரில் வந்து எந்த அளவுக்கு வந்து எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் பண்ணி சொல்கிறோம். வாட்டரில் ரொம்ப அதிகமாக எனர்ஜி வேணும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக வாட்டர் இருந்தால் அந்த இடத்துல வந்து வாட்டரில் அதிகமாக வந்து கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். ஸோ இதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த ஏ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், அந்த பாட்டில். அண்ட் இந்த பாட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சால்வெண்ட் இருக்குது, பியூர் வாட்டர். பியூர் வாட்டர் தான் நம்ம சால்வெண்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த சால்வெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் இந்த பி அப்படின்ற இந்த பாட்டிலில் வந்து ஒரு சில சொல்யூட் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு, அதனால் இதை வந்து நம்ம சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு பாட்டிலில் எந்த பாட்டிலில் வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத வந்து லைட்டாக வந்து கெஸ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஏ அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதான் கரெக்ட். ஏன்னா ஏல தான் வந்து ரொம்ப அதிகமாக வாட்டர் இருக்குது. ரொம்ப அதிகமாக வாட்டர் இருந்தால் கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும், எனர்ஜி அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கும், அதாவது வாட்டர் பொட்டன்ஷியலும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது மூவ்மெண்ட் அப்படின்றது இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு செமி பெர்மியபிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு இடத்துல ஊற்றிடுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு சின்ன ஒரு பீக்கரில் ஊற்றிடுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பியூர் வாட்டர், இந்த இடத்துல வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வாட்டர் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், லைட்டாக வந்து கெஸ் பண்ணி பாருங்கள். எஸ், ரொம்ப அதிகமாக வாட்டர் பொட்டன்ஷியல் இருக்க இடத்துலேருந்து லோ வாட்டர் பொட்டன்ஷியல் இருக்க இடத்த நோக்கி தான் வந்து வாட்டர் வந்து மூவ் ஆகும். அப்போ இந்த வழி தான் வந்து வாட்டர் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் வாட்டர் மாலிகுல் இன் பியூர் சால்வண்ட் அண்ட் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் வாட்டர் மாலிகுல் இன் சொல்யூஷன். இதை தான் நம்ம வந்து வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். நத்திங் பட் இந்த பியூர் சால்வண்ட்டுக்கும் அண்ட் சொல்யூஷனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ அதாவது வாட்டர் மாலிகுலில் இருக்கக்கூடிய எனர்ஜி வித்தியாசத்தை தான் நம்ம வந்து வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, வாட்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக இருந்தது அப்படின்னா வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னா நம்ம சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறியீட்டால் வந்து குறிப்பிடுவோம். ஸோ இதான் வந்து அந்த சை, ஓகேங்களா? இந்த குறியீட்டால் தான் நம்ம வந்து குறிப்பிடுவோம். ஸோ இந்த விஷயத்தையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னா, இப்போ பியூர் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய வாட்டர் பொட்டன்ஷியல் மதிப்பு வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ, ஓகேவா? பியூர் வாட்டர் பொட்டன்ஷியலோட வேல்யூ வந்து ஜீரோ. இதுதான் வந்து நம்ம மேக்ஸிமம் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள்
உங்கள் எக்ஸாமில் வந்து மேக்ஸிமம் மார்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 அப்படின்னு சொல்லுவோம். 100 மேலே வந்து மார்க் போட மாட்டாங்க, அதான் மேக்ஸிமம் மார்க், கரெக்டுங்களா? ஸோ அப்போ 100 கீழே வேணால் நம்ம வந்து மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது கொஸ்டின் வந்து மிஸ் பண்ணோம் அப்படின்னா 100 கீழே வந்து மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பியூர் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்றது 0. சப்போஸ் பியூர் வாட்டர் இல்லை அப்படின்னா அதோடைய வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து 0 விட குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த சமயத்தில் வந்து பியூர் வாட்டர் இருக்காது, சம்திங் ஏதாவது வந்து ஒரு சொல்யூட் வந்து அது கூட ஆட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பியூர் வாட்டர் இருக்காது, அதை நம்ம வந்து சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பியூர் வாட்டர் அப்படின்னா அதோடைய வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து 0 அண்ட் சொல்யூஷன் அப்படின்னா அதோடைய வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து லெஸ் தென் 0. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. மைனஸில் போகும், -1, -10, -12 இந்த மாதிரி வந்து மைனஸில் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம வாட்டர் பொட்டன்ஷியல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ அப்போ பியூர் வாட்டர்னா வாட்டர் பொட்டன்ஷியல் 0, சொல்யூஷன் அப்படின்னா வாட்டர் பொட்டன்ஷியல் லெஸ் தென் 0. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ ஒரு வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னா அதில் ரெண்டு மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்து வாட்டர் பொட்டன்ஷியலை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது, சரிங்களா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்றது சை டபுள்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடுவோம். ஸோ சை எஸ் அப்படின்றது வந்து சொல்யூட் பொட்டன்ஷியல், சை பி அப்படின்றது வந்து ப்ரெஷர் பொட்டன்ஷியல். ஸோ இது ரெண்டும் வந்து டிட்டர்மைன் பண்ணும், வாட்டர் பொட்டன்ஷியலோட வேல்யூ வந்து டிட்டர்மைன் பண்ணும், சரிங்களா? ஸோ அது என்னென்ன அப்படின்றத வந்து இப்போ பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். சொல்யூட் பொட்டன்ஷியல் அப்படின்றது நத்திங் பட், இப்போ வந்து ஒரு வாட்டர் எடுத்துக்கலாம், ஒரு பியூர் வாட்டர் எடுத்துக்கலாம். இந்த பியூர் வாட்டரில் வந்து நம்ம அதிகமாக வந்து சொல்யூட்டை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து வாட்டர் கான்சன்ட்ரேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ வாட்டர் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சது அப்படின்னா பொட்டன்ஷியலும் வந்து கண்டிப்பாக வந்து குறையும். அப்போ சொல்யூட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சொல்யூட் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும், வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து குறையும். ஸோ அதை தான் நம்ம வந்து சொல்யூட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு வாட்டரில் வந்து நம்ம சொல்யூட்டை வந்து ஆட் பண்ணும்போது வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து குறையுது, அதை தான் நம்ம வந்து சொல்யூட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சொல்யூட் பொட்டன்ஷியலை வந்து நம்ம சை எஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட், இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து வந்து ப்ரெஷர் பொட்டன்ஷியல். இப்போ வந்து இது வந்து பியூர் வாட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம், அண்ட் இந்த பக்கம் இருக்கிறத வந்து ஒரு சொல்யூஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல எதில் வந்து வாட்டர் அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக இந்த பியூர் வாட்டரில் தான் வாட்டர் மாலிக்குல் அதிகமாக இருக்கும், சொல்யூஷனில் வந்து வாட்டர் மாலிக்குல் கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு செமி பர்மியபிள் மெம்பரேன் இருக்குது. இப்போ வாட்டர் எந்த பக்கத்தில் மூவ் ஆகும், கண்டிப்பாக வந்து ரொம்ப அதிகமாக வாட்டர் மாலிக்குல் இருக்கிற இடத்துல இருந்து குறைவாக வாட்டர் மாலிக்குல் இருக்கிற இடத்த நோக்கி தான் வந்து மூவ் ஆகும். இதை தான் நம்ம வந்து ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். ஏன்னா செமி பர்மியபிள் வழியாக வந்து மூவ் ஆகுது, அதனால் இதை நம்ம வந்து ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் வந்து மூவ் ஆகும். சப்போஸ் இந்த மாதிரி மூவ் ஆகும்போது நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து கொடுக்குறோம் இந்த பக்கத்தில், ஓகேவா? எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ரெஷரால் வாட்டரோட பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா இந்த பக்கத்தில் வந்து வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வாட்டர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய பொட்டன்ஷியலும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ ப்ரெஷர் பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து வாட்டர் பொட்டன்ஷியலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் வந்து வாட்டர் பொட்டன்ஷியலை வந்து டிடர்மைன் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சொலிட் பொட்டன்ஷியல், சொலிட் பொட்டன்ஷியல் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. சொலிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து குறையும். இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் பொட்டன்ஷியல், ப்ரெஷர் பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வாட்டர் பொட்டன்ஷியலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ரெண்டு மெயின் காம்போனன்ட்ஸ் தான் வந்து வாட்டர் பொட்டன்ஷியலை வந்து டிடர்மைன் பண்ண போகிறது. சரி, இப்போது இந்த வாட்டர் பொட்டன்ஷியல் எப்படி வந்து பிளான்ட்டில் வந்து வாட்டர் மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம வந்து வாட்டரை வந்து பிளான்ட்டுக்கு வந்து ஊற்றுறோம் அப்படின்னா ரூட் போர்ஷனில் தான் வந்து ஊற்றுவோம். இந்த இடத்துல வந்து வாட்டர் மட்டும் பியூராக இருக்காது, ஏன்னா நிறைய அயன்ஸ் இருக்குது, நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது கூட வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால் அது கண்டிப்பாக வந்து ஒரு சொல்யூட் கான்சன்ட்ரேஷனில் தான் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டரோட வேல்யூ, வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து நம்ம வந்து ஒரு -20 பாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து பொட்டன்ஷியல் வந்து பாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து குறிப்பிடுவோம், கரெக்டுங்களா? ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு -20 பாஸ்கல் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ரூட் போர்ஷன், இந்த இடத்துல வந்து வாட்டர் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அப்போ இதோட வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து நம்ம வந்து ஒரு -30 வச்சுக்கலாம்.
ஓகேவா. அதுக்கடுத்து வந்து லீஃப் இருக்குன்னு வச்சுக்கலாம். லீஃபில் வந்து ரொம்ப ரொம்ப வாட்டர் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இதோட வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து ஒரு -40 வச்சுக்கலாம். அண்ட் மேலே அட்மாஸ்பியரில் வந்து வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து ஒரு -100 வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப வாட்டர் வந்து கம்மியாக தான் இருக்கும், கரெக்டுங்களா. இப்போது வாட்டர் வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல மூவ் ஆகும் நம்ம முன்னாடியே வந்து பார்த்துட்டோம். வாட்டர் அப்படின்றது வந்து ஹை வாட்டர் பொட்டன்ஷியல்லேருந்து லோ வாட்டர் பொட்டன்ஷியலை நோக்கி தான் வந்து போகும். இந்த இடத்துல வந்து லோ வாட்டர் பொட்டன்ஷியல் எந்த இடத்துல இருக்குது, -100 அப்படின்றது தான் வந்து வெரி வெரி லோ, கரெக்டுங்களா. மைனஸ் இதை வந்து ஞாபகம் வச்சுங்க, -1, -2, -3 இதில் எது வந்து ரொம்ப ரொம்ப லோவான நம்பர், -3 தான், கரெக்டுங்களா. -1 அப்படின்றது கொஞ்சம் பெருசான நம்பர், ஓகேங்களா, 0 அடுத்திருக்கிறதால. ஸோ அதே மாதிரி -20 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வேல்யூ, அண்ட் இந்த இடத்துல வந்து -100 அப்படின்றது வந்து லோ வேல்யூ. ஸோ அப்போது வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்றது ஹை வாட்டர் பொட்டன்ஷியலேருந்து லோ வாட்டர் பொட்டன்ஷியலை நோக்கி தான் வந்து வாட்டர் வந்து மூவ் ஆகும். அப்போ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இல்லை இந்த டைரெக்ஷனில் தான் வந்து மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து பிளான்ட்டில் வந்து நடக்கக்கூடியது. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வந்து சிம்பிளாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டர் பொட்டன்ஷியல் இதுக்காக தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்றத வந்து பிளான்ட்டில் வந்து வாட்டரோட மூமெண்ட்டை வந்து டிசைட் பண்ணுறது வந்து வாட்டர் பொட்டன்ஷியல் தான். ஸோ இது வந்து சின்னதாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ், பாய்.